வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களே, உங்களுக்காக இந்த கனடிய தமன் ரோமிலே பெசிலிக்கா செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் நின்று தளபதி விஜயின் உடைய படம் கோட், அந்த திரைப்படத்தினுடைய திரை தன்மை தான் ட்ரெய்லர் வந்தது. அதை பற்றி சொல்ல போகிறேன், மறக்காதீர்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். தளபதி விஜயினுடைய கடைசிக்கு முதல் திரைப்படமான திரைப்படம் தான் இந்த கோட் திரைப்படம். அண்ணன் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்கிறார். சொன்ன பிறகு பிரசாந்த் வந்து சொல்கிறார், ஒரு ஒரு ஆள் எங்களுக்காக வரப்போகிறார், அவர் தான் பெரிய கேப்டன் அப்படின்னு சொல்லி இந்த அரசியலுக்கு விஜய் வருவதற்கு அடித்தளமாக ஒரு அட்டகாசமாக இந்த திரைப்படத்தை கட்டி இறக்கியிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். வெங்கட் பிரபு வந்து எலும்பு நெண்டு கலக்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, படம் வந்து ஒரு துப்பறியும் படம் போல் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி விஜயை காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் எப்பொழுது வரும்போது ஒரு துப்பாக்கி சூடு வரும், அதுபோல் இந்த திரைப்படத்தில் விஜயை துப்பாக்கியை எல்லாம் காட்டி கடைசிகளாக காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திரைப்படத்திலே எங்களுடைய ஜுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். பல காலங்களுக்கு பிறகு ஜுவன் சங்கர் ராஜா அருமையாக அடித்திருக்கிறார். அந்த மூன்று பாடல்களும் கூட வந்திருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது. பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர் அவர் நடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கொரியோகிராஃபியும் செய்திருக்கிறார். மற்றும் இசையமைப்பாளரான ஜுவன் சங்கர் ராஜா மிக அழகாக இந்த திரைப்படத்திலே இசையை தந்திருக்கிறார். இதன் மூலமாக அந்த பிஜிஎம் பார்க்கின்ற போது தெரிகிறது, அந்த விஜய் வருகின்ற வேகம் அதெல்லாம் மிக்க அட்டகாசமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெங்கட் பிரபு நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயுடன் இணைந்து இந்த திரைப்படத்தை இயக்கி கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு உங்களுக்கு ஏற்கனவே அவருடைய திரைப்படங்களை பற்றியெல்லாம் தெரியும், ஒரு விறுவிறுப்பானவர். அது மட்டுமல்ல, ஒரு காமெடி கூட அவருடைய இதில் இருக்கும். பிரசாந்துக்கு இந்த திரைப்படத்திலே பிரசாந்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்றால் விஜய்க்கு அடுத்த ஹீரோவாக பிரசாந்த் தான் நிற்கின்றார். ஏகப்பட்ட ஹீரோ மோகன், பிரசாந்த், பிரபுதேவா என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளோ பேரையும் கட்டி இறக்கியிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து வைஜி மகேந்திரன் கூட ஒரு முக்கியமான பாத்திரத்தில் வருகிறார். எல்லாருமாக சேர்ந்து விஜயுடன் சேர்ந்து அட்டகாசமாக கலக்கியிருக்கிறார்கள். திரைப்படம் கண்டிப்பாக பிச்சு கொண்டு ஓடும் என்று நான் நினைக்கிறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். கனடாவிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், அது மட்டுமல்ல உலகளாம் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், நான் இந்த திரைப்படத்தை குறிப்பாக தளபதி விஜய்க்காக, அது மட்டுமல்ல அவர் ஒரு கடந்த காலத்தில் அரசியலுக்கு வரப்போகின்ற ஒரு ஒரு சக்சஸாக வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக வருவார், மக்களுக்காக இன்று மக்கள் தலைவனாக போகிறார். தளபதியாக இருந்து தளபதி தான் ஒரு மக்கள் தலைவனாக வரலாம், தளபதி வரப்போகிறார். எனவே இந்த திரைப்படத்தை பாருங்கள். அவருடைய காலத்துக்காக, அதுவும் ரோமிலே முக்கியமாக ஒரு உலக பிரசித்தி பெற்ற இந்த வத்திக்கன் நகருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த பெசிலிக்கா என்ற இந்த சர்ச் முன்னாடி நான் இந்த அவருடைய விமர்சனத்தை, இந்த ட்ரெய்லர் விமர்சனத்தை சொல்கிறேன். எனக்கும் பெருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக இதை பார்க்கின்ற உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தரமான இடம் அங்கே என்று சொல்கிறேன். திரைப்படம் வரட்டும், செப்டம்பர் 5ஆம் தேதி வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றேன். நானும் கனடாவை பார்த்து உங்களுக்கு அப்பொழுது அங்கே நின்று அந்த விமர்சனத்தை சொல்வேன். மறக்காதீர்கள், தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல நல்ல விஷயங்களை இந்த கனடிய தமிழன் உங்களுக்காக எடுத்து வருவேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.